ETrance Plus சார் உங்களுக்கு. நான் ஒன் டைம் சார்ஜர் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர் மைலேஜ் வரும் சார், 35 கிலோமீட்டர் ஸ்பீடு வரும் சார். இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க சார்? இது எல்லாமே வித்தவுட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ப்ரோ. பேட்டரி பார்த்தீங்கன்னா இது 1200 வாட்ஸ் பேட்டரி வரும் ப்ரோ. இது அதே மாதிரி தான் ப்ரோ, என்சிபி இருக்கும். என்சிபி ஆஃப் பண்ணிவிட்டு பிளக்கை பிடிக்கிட்டு இந்த எம்சிபி வந்து ஓவர் சப்ளை வந்தால் கட் பண்ணுறது தானே ப்ரோ? ஆமாம், இந்த மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வாட்ஸ் பேட்டரி வரும். அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 1800 வாட்ஸ் ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இது அதோட சின்னதாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு போய் சார்ஜர் போடுற மாதிரி தான் ப்ரோ. அதுக்கு அந்த அடாப்டர் ஒயர் எல்லாமே நீங்களே கொடுத்து? எல்லாமே கொடுத்துருவாங்க ப்ரோ. இப்போ அதே மாதிரி நம்ம எம்சிபி ஃபஸ்ட்டில் அந்த வண்டி மாதிரியே தான் ப்ரோ. எம்சிபி ஆன் பண்ணிங்களா போதும் ப்ரோ. இதுக்கு சார்ஜிங் போர்ட் ப்ரோ அதே மாதிரி முன்னாடி தான் இருக்கும். இதுக்கும் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் ப்ரோ, ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா கீ போர்ட், இதில் பார்த்தீங்கன்னா கீ போட்டுருவாங்க. கீ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே வண்டி மாதிரியே உங்களுக்கு வந்துடும் ப்ரோ. இதில் முன்னாடியே வந்துடும் உங்களுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீடு, மைலேஜ், பேட்டரி பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுக்கும். இதில் பேட்டரி, இது டிஜிட்டல் மீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது? இல்லை இது டிஜிட்டல் மீட்டர் இருக்கும். இதில் அந்த பேட்டரி பர்சன்டேஜ் ஃபியூல் மாதிரி, ஃபியூல் மாதிரி உங்களுக்கு காட்டிடும் ப்ரோ. இது சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். தனியாக நாங்கள் சார்ஜிங் கொடுத்துருவோம் ப்ரோ. இதுக்குன்னு லேப்டாப் சார்ஜர் மாதிரி? லேப்டாப் சார்ஜர் மாதிரி வந்துடும் ப்ரோ. வேறு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியில் இன்சர்ட் பண்ணுறது ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி சார்ஜர் பண்ணுறது. இது வந்து அந்த பேட்டரிக்கு இதே மாதிரியே அதே ஆப்ஷன்லேயே போட்டுக்கலாம். இதே இதே போட்டுக்கலாம் ப்ரோ. இப்படி வந்து நம்ம தனியாக இதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்காது இதுக்கு? அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ் ப்ரோ, ஃபியூஸ் வந்து மாற்றிக்கலாம். ஃபியூஸும் கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு தனியாகவே. இந்த மாதிரி ஃபியூஸ் உங்களுக்கு உள்ளே வரும் ப்ரோ. ஃபியூஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஃபியூஸ் போச்சுன்னா நம்ம ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓவர் சப்ளை வந்து அது வெடிச்சு, ஃபியூஸ் வந்து அதை வெடிச்சிடும். அது மாதிரி ப்ராப்ளம் எதுவும் ஆகாது ப்ரோ. இதுக்காக ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ஃபியூஸும் உங்களுக்கு தனியாக ஃபியூஸும் கொடுத்துருவாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதிலே கொடுத்துருவாங்க ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு 67.2 வோல்ட் வந்து 7.6 வோல்ட்டாக உங்களுக்கு 6 ஆம்பியர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே ஓகே. டியூப்லெஸ் வீல் வந்துடும் ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்மு தான் ப்ரோ வரும், இது டிஸ்க் வராது ப்ரோ. ட்ரம் பிரேக் தான் ரெண்டு பக்கமே ட்ரம் பிரேக். அதே மாதிரி லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி வராது ப்ரோ. ஹாலஜன் லைட் வந்துடும் ப்ரோ. இதில் அந்த தெஃப்ட் லாக் இருக்கா ப்ரோ? அந்த இல்லை ப்ரோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து எல்லா வண்டிக்குமே இருக்கும் ப்ரோ. அது சென்சார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கீ மட்டும் தான் ப்ரோ வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்டி தீஃப்ட் லாக் இதில் வராது ப்ரோ. ஓகே ப்ரோ. இது வந்து அந்த தெஃப்ட் லாக் மாதிரி அந்த அந்த சென்சார் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தெஃப்ட் லாக் இப்போ நீங்கள் அதில் அதுக்கு இல்லை ப்ரோ, அது இல்லை ப்ரோ, அது வந்து இதில் இல்லை. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட எல்லா ஸ்பேர் அண்டு சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூம்லேயே பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் வேறு எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாமே நம்ம ஷோரூம்லேயே பண்ணி தந்துடுவாங்க. ஸ்பேர் சர்வீஸ் எல்லாமே நம்ம ஷோரூம்லேயே பண்ணி தந்துடுவாங்க. அதேமாதிரி எல்லா வண்டிக்கும் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ லோன் வசதியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனேபிளில் தான் இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்து அந்த கலர்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கலர் செலக்ட் பண்ணிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட யார்ட்டே இந்த மாதிரி எலக்ட்ரிக் வண்டி இருந்தால் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, நாங்கள் எதாவது விட்டுட்டோமா அப்படின்றதையும் அதிலையும் கீழே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் கார்த்தி அண்ட் ஜெய் அண்ட் கோகுல். பேர் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா இனிங்மா ப்ரோ. இது இனிங்மாவில் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் நேம் பார்த்திங்கன்னா கிரிங்க். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். இது ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் கொடுக்கும்.